ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குரூடாயிலை பற்றி குரூடாயில் தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்ற நிலையை அடைஞ்சிட்ருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் அறுபத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டுருக்கிற குரூடாயில் இதுக்கு முன்னாடி அக்டோபர் மந்தில் ஒரு உச்சக்கட்ட நிலையான எழுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆச்சு அதுக்கப்புறமா க்ரூடாயிலோட டிமேண்ட் சப்ளையை பொறுத்து அதோட விலை வந்து நல்ல ஒரு இறக்கம் கண்டது டிசம்பர் மன்தில் லோயஸ்ட்டு லோவான லெவலாக நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆனதை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறமா தொடர்ந்து விலை உயர ஆரம்பித்த க்ரூடாயிலோடய ப்ரைஸு டிசம்பரில் இருந்து ஜ இப்போ ஏப்ரல்குள்ளே வித்தின் ஃபோர் மந்தில் அகெயின் அறுபத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இந்த நிலை வந்து இதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்தில் இந்த விலையில் ட்ரேட் இருந்த ப விலை அகைன் இந்த ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குரூட் ஆயிலோட விலை ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது ஒரு பொறுத்து மட்டும் இருக்காது ஒவ்வொரு நாட்டோட வளர்ச்சியிலையும் அது ரொம்ப இம்பாக்ட் கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையுமே குரூடாயிலோட தேவைகள் அதிக லெவலில் இருக்கும் ஸோ குரூடாயிலோட விலையை பொறுத்து அந்த பொருளாதார வளர்ச்சியில் நிறைய பங்கு வகிக்கும் முக்கியமாக சொல்லணுன்னா குரூட் ஆயிலோட விலை உயர்ந்ததன் காரணமாக தான் இந்திய பங்கு சந்தையில் ஒரு சில இறக்கங்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்ப வந்து குரூடாயிலோட தேவைகள் நம்ம நமக்கு அதிக அளவில் இருக்கு சோ அதை வந்து நம்ம பல நாட்டுல இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நில நம்மளுடைய தேவையை வந்து பூர்த்தி செஞ்சு வரைக்கும் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் திடீர்னு குரலாயிலோட விலை ஏறுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் நமக்கு நல்லா தெரியும் ஈரானுக்கும் அமெரிக்காக்கும் நடுவில் ஒரு வர்த்தக போர் நடந்துச்சு அந்த வர்த்தக போரோட முடிவில் ஈரான்கிட்ட இருந்து யாருமே வாங்க வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி அப்படிங்கிற ஒரு ஆணையை வந்து அமெரிக்கா பிறப்பிச்சிருந்தது அதையும் மீறி இந்தியா வந்து இல்லை எங்களுக்கு தேவை நாங்கள் வந்து டாலரை கொடுத்து வாங்கலை பொருள் பொருட்கள் பணப்பற்றா பரிமுறை பரிவர்த்தனை மூலமாக நாங்கள் வந்து பொருட்கள் பொருட்கள் பரிவர்த்தனை மூலியமாகவே நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இருந்து வாங்கினோம் ஸோ அந்த நம்மளோ நம்ம கொடுத்துருந்த பணத்துக்கு நம்ம கொடுத்துருந்த ரூபாய் மதிப்புக்கு அவங்க வந்து அடுத்து என்ன வாங்க போகிறாங்க மெடிசன் வாங்க போகிறாங்களா சர்க்கரை வாங்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது அவங்க சர்க்கரைகளை வாங்கி நம்மளுடைய அந்த காலத்து மாதிரி பண்டம் பரிமாற்ற முறையில் நம்ம அவங்க கிட்டேருந்து குரூட் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா ஆறு மாத காலத்துக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆறு மாத கெடு முடிய போகுது ஸோ அது இது இதுக்கப்புறமா ஈரான்கிட்டேருந்து இந்தியா குரூடாயில் வாங்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது ஸோ மற்ற நாடுகளுக்குள்ளேயும் இந்த கேள்வி இருக்கிறது குரூடாயிலோட விலையை இன்னும் உயர்த்தி கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கமாடிட்டீஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸோட அட் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் மார்ஜின் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லையோ உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் அனைத்துமே தங்களுக்கு அடுத்த மே மாதத்துக்கு தேவையான கச்சா எண்ணெய்களை வழக்கம்போல் ஈரானிடமிருந்து வாங்க ஆர்டர் கொடுக்காமல் இருக்காங்க கடந்த நவம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்கா ஈரான் மீது பொருளாதார தடை விதித்தது அதன் பின் நவம்பர் தொடங்கி ஆறு மாதங்கள் ஈரானிடம் கச்சா எண்ணெய் வாங்கலாம் என பொருளாதார தடையை எட்டு நாடுகளுக்கு மட்டும் தளர்த்தியது இந்தியா உட்பட எட்டு நாடுகளுக்கு மட்டுமே இந்த தடை விலக்கு தற்காலிகமா ஆறு மாதங்களுக்கு வழங்கப்பட்டது அதை பயன்படுத்தி தான் ஈரானிடம் கடந்த ஆறு மாதங்களாக இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கி வந்தது ஒரு மாதத்தில் ஈரானிடம் இருந்து சுமார் ஒன்பது மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் வாங்குகிறது இந்தியா ஈரானிடம் அதிக கச்சா எண்ணெய் வாங்குவதிலேயே இந்தியா தான் இரண்டாவது பெரிய நாடு முதலிடம் சீனாவுக்கு இருக்கு அடுத்த ஏழுலேருந்து பத்து நாட்களுக்குள் அமெரிக்காவிடமிருந்து செய்தி வரும் என இந்திய அதிகாரிகளும் வெளி அமைச்சகமும் வலிமையில் விளிவைத்து காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஈரானிடம் எண்ணெய் வாங்க இந்தியாவை அனுமதிப்பார்கள் என உறுதி செய்ய முடியவில்லை எனவும் அதிகாரிகள் வட்டத்தில் பேசி வருகிறார்கள் ஆனால் இந்தியாவுக்கு தொடர்ந்து ஈரானுடன் வர்த்தகம் மேற்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கிறதா சோ ஏற்கனவே கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்தியாவின் அரசு எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் மட்டுமே ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு அமெரிக்கா தரப்போ இருந்து எந்த நாடும் கச்சா எண்ணெய் வாங்கிவிடக் கூடாது ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வந்து பொருளாதார வழியை காட்ட வேண்டும் என பல்லை கடித்து கொண்டிருக்கிறதாம் அதோடு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க அனுமதி கொடுத்த எட்டு நாடுகளில் மூன்று நாடுகள் இனி ஈரானிடம் கச்சா எண்ணெய் வாங்கப் போவதில்லை என சொல்லி இருப்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறது ஆக இந்தியாவும் அதே போல வேறு யாராவது நல்ல எண்ணெய் வியாபாரியை பார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் என சொல்லாமல் சொல்கிறது அமெரிக்கா ஸோ இந்த ஒரு பெரிய கான்வர்சேஷன் ஈரானில் இருந்தால் இந்தியாவுக்கு குரூட் ஆயில் கிடைக்குமா இந்தியாவிலிருந்து குரூடா ஈரான் கிட்டே இருந்து குரூட் ஆயில் வாங்கலைன்னா அடுத்து யார் இருந்து வாங்கலாம் இப்படிங்கிற கான்வர்சேஷன் எல்லாம் போயிட்டு ஸோ இந்த சூழ்நிலை மற்ற நாடுகளுக்கும் இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறதுனால குரூடாயிலோட விலை இன்னும் அதிகரித்து இருக்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகி அகெயின் எல்லா நாடுகளுக்கும் தேவையான அளவு தேவைக்கு அதிகமான அளவு குரூடாயில் கரெக்டான நேரத்தில் விலை கரெக்டான விலையில் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் குரூடாயில விலை மறுபடியும் இறங்க தொடங்கலாம் ஸோ இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு பயின்றதாக இருக்கும் இன்னைக்கு குரூட் ஆயிலோடைய இன்னைக்கு இன்வென்ட்ரி என்ன மாதிரியான பொறுத்து இன்னும் விலை உயிருமா விலை குறையுமா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை so much விடை பெறுவது உங்கள் சரண்யா day